சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் செய்த கர்மங்கள், பாவங்கள், தீவினைகள், அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த மொத்த பாவங்கள், வாழ்கின்ற வாழ்க்கையில் சுகமாக வாழ்வதற்கு பல கோணங்களில் பல வாழ்வாதாரங்களோடு இணைந்த பரிகாரங்கள் கோடிக்கும் மேலே சித்தர்கள் அருளியவை உள்ளன. நமக்கு தெரிந்த விஷயங்கள் ரொம்பவும் மிகச்சிறிய அளவிலே நமக்கு தெரிகின்றது, தெரியாத விஷயங்கள் நிறைய முடங்கி கிடக்கின்றது, நமக்கு தெரியாமலே இருக்கின்றது அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆனாலும் நீங்கள் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு முழு பாவமும் தீரணும் அப்படின்னா நாங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. பாவங்கள்லாம் மறைந்து விட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். வாழ்வில் கொஞ்சம் சுகமாக வாழ்வு கிடைக்கிது அப்படின்னா நம் பாவங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு அர்த்தம் என்று தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிம்மதி வாழ்க்கையில் கிடைக்கிது அப்படின்னா நமக்கு பாவங்கள் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு நமக்கே ஒரு இன்பம் கிடைச்சிது அப்படின்னா பாவங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை தினங்களில் ஆலயத்தில் போய் சென்று தங்கி வருவது அவ்வளவு நல்லது. ரொம்ப கொடுமையான காலங்களாக இருக்கின்றது, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் எங்களுக்கு ஏற்றவாறு இல்லை, தெய்வங்கள் இல்லை வீட்டில், எங்களால் வாழவே முடியவில்லை, கண்ணீர் ஒன்றே வாழ்க்கை என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நிம்மதி இல்லை, வீட்டில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. சரி, இது எதுவுமே இல்லை, நாங்கள் புண்ணியம் தேட போகின்றோம் அப்படின்னாலும் சரி, இது இரண்டு விதங்கள் இருக்கின்றன. இதில் எதுவாக இருப்பினும் அமாவாசை தினங்களில் ஆலயத்தில் சென்று இரவு தங்கிவிட வேண்டும். அந்த எந்த ஆலயம் என்று நீங்கள் மேற்கொள்வது, ஏன்னா உங்களுக்கு எங்கு வசதி இருக்கின்றதோ அந்த ஆலயங்களில் போய் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம். உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயம் மிகச்சிறந்த ஆலயமாகவும் பெரிய பரிகார ஸ்தலம் அப்படின்னும் நம்ம அதை சொல்லலாம். ஆனால் அதற்கு அருகாமையில் இருப்பவர்களுக்கு அது சரியாக இருக்கும், மீதம் உள்ளவர்களுக்கு எங்கு சென்று தங்க முடியுமோ அந்த ஆலயம் போய் சென்று தங்கி வந்தால் சகல தோஷம் சகல கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு. இது எத்தனை மாதங்கள் அப்படின்னு நம்ம கணக்கிடவே முடியாது. எவ்வளவு உங்களுக்கு போக முடியுமோ, எவ்வளவு உங்களுக்கு கஷ்டங்கள் தீருதோ அது வரைக்கும் நீங்கள் போய்கொண்டே இருக்கலாம், தவறு ஏதும் கிடையாது. அந்த அமாவாசை தினத்தில் ஆலயத்தில் தங்கி வருவது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு. உங்களுடைய பிணிகள் தீரும், கஷ்டங்கள் தீரும், நன்மைகள் நிறைய வரும். அப்படின்னா நீங்கள் அமாவாசை தங்கிவிட வேண்டும். ஆலயத்தில் சென்று ஏதோ உங்களால் முடிந்ததை ஏதோ சாப்பிட்டு வெறும் வயிறோடு நாம் கிடக்கக்கூடாது. நம் வயிற்றுக்கு ஏதோ சாப்பிட்டுட்டு ஜூஸ் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு நீங்கள் அந்த ஆலயத்தில் உங்கள் தலையை அங்கே ஆலயத்தில் வைத்து எந்த தெய்வத்தோடு நீங்கள் இருக்கீங்களோ மனதார நினைத்து வேதனையோடு உங்கள் கஷ்டங்களை கூறி ஒரு விரிப்பு விரித்து அதன் மேல் வெறுமனை நீங்கள் படுத்து எந்திரிச்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் தீரும். பௌர்ணமி தினங்களில் 27 தீபங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆலயம் என்று சொல்வதை விட சிவன் ஆலயங்களில் 27 தீபங்கள், 27 நட்சத்திரம், ஏதாவது ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கும். அது எதுன்னு உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் பௌர்ணமி அன்று 27 அகல் தீபங்கள், நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் பௌர்ணமி அன்று ஆலயத்தில் ஏற்ற வேண்டும். இந்த இரண்டு முக்கிய பரிகாரமாகும் அமாவாசை பௌர்ணமி. அமாவாசை அன்று இரவு தங்கிவிட வேண்டும் ஆலயத்தில். உங்களால் முடிந்த அளவு 3 நபருக்காவது அன்னம் வாங்கி கொடுக்கலாம், அல்லது டிஃபன் வாங்கி கொடுக்கலாம், அல்லது நீர் வாங்கி, அதாவது தண்ணீர், உங்களால் முடிந்த அங்கே இருக்கும் பக்தர்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுங்க, அல்லது அங்கே சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு டீ காஃபி கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். ஏதோ ஒன்று உங்களால் முடிந்த அளவு நீங்க வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக பௌர்ணமி அன்று 27 அகல் தீபங்கள் ஏற்றி வாருங்கள். இந்த இரண்டு முறைகளையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையே ஒரு ஒளி வட்டம் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது மகிழ்ச்சி, பொருளாதாரம் உயர்வு, திருமண தடை, இப்படி எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை சுற்றி சுற்றி உங்களை கஷ்டப்படுத்துகின்றதோ அதை எல்லாமே போய் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளவு பயனுள்ள ஒரு பரிகாரம் என்று. இதனையும் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நாங்களும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.